ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் அண்ட் வெல்கம் டு சண்டே சிட் சாட் செஷன். ஏன் எனக்கு இவ்வளோ ஃபுல் மேக்கப்பில் உட்காந்துருக்கேன் கேட்காதீங்க, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். அந்த டயர்ட்னஸ் வெளியில் தெரியக்கூடாதுன்னு தான் அவ்வளோ கச்சக்கச்சக்கச்சக்கச்சா அப்படி கிளம்பி உட்காந்துருக்கேன். அண்ட் என்னுடைய லிப்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ் காஸ்மெட்டிக்ஸில் இருந்து செரி அப்படின்ற ஒரு லிப் கலர் இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்டே அதை உங்களுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இன்றைக்கி சண்டே சிட் சாட் வீடியோவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ண அப்புறம் நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க. அதை படித்தபோது எனக்கு நிறைய விஷயம் ரிலேட்டபிளாக இருந்தது. நான் என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு க்ராஸ் பண்ண சில விஷயங்கள் இருந்தது அதில். ஸோ நான் நினச்சேன், நான் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணேன், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா, எப்படி நீங்கள் ஜட்ஜ்மெண்டல் பீப்புளை வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும். ஜட்ஜ்மெண்டல் பீப்புள்னால் இப்போது உங்களை பார்த்தோன்னே வந்துட்டு யாராவது வந்துட்டு எடை போடுவாங்க, எல்லா விதமாகவும் எடை போடுவாங்க. ஸ்டேட்டஸ் விதமாக, கேரக்டர் விதமாக, அந்த மாதிரி உங்களை பார்த்தோன்னே பழகாமல் ஜட்ஜ் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. இது ரெண்டுமே வந்துட்டு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, தனியாக மெயில் கூட போட்டிருந்தீங்க. காலேஜ் செகண்ட் இயர் ஆச்சு, இன்னும் எனக்கு ப்ராப்பரான ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்திருந்தது. ஸோ நான் நினச்சேன், சரி அதை பற்றின சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ஜட்ஜ்மெண்டல் பீப்புளை வந்துட்டு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது. நீங்கள் ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குறவங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் ப்ளீஸிங்காகவும் நடந்துக்க முடியாது. எல்லாருக்கும் நீங்கள் நல்லவங்களாகவும் இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் பீப்புள் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா ஆகிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு. பட் அது ரொம்ப கஷ்டம், உண்மையாக ரொம்ப கஷ்டம். ரொம்ப மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க, ஏன் இப்படி பார்க்குறாங்கன்னா கூட நம்ம மண்டையில் போட்டு ஓட்டிகிட்டே இருப்போம். என்ன பிரச்சனை நம்மக்கிட்ட, நம்மளே ஏன் ஒரு மாதிரி பார்த்தாங்க, ஏதோ வித்தியாசமாக பார்த்தாங்க, ட்ரெஸ் சரியில்லையா, ஹேர் சரியில்லையா, மூஞ்சி சரியில்லையா, கம்மல் சரியில்லையா, எதோ நம்ம யோசிப்போம். பொதுவாகவே நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் தான் இது. ஒரு சின்ன லீடு கிடச்சா போதும், நம்ம வந்து ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு அதை வந்து கற்பனை பண்ணுவோம். நான் பண்ணுவேன், நான் நிறைய கற்பனை பண்ணுவேன். ஸோ அது வந்துட்டு நிறைய டைம் ஹர்ட் பண்ணுறதுக்கு, ஹர்ட் நான் ஆகிக்கிறதுக்கு நிறைய எனக்கு வந்துட்டு சான்சஸ் கொடுத்துருக்கு. நான் ஹர்ட் ஆகியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்கறதுனால, யாராவது ஒருத்தவங்க சும்மா என்ன பார்த்தா கூட இவங்க இதனால தான் பார்க்குறாங்களோ, இவங்க இந்த மாதிரியான ஒரு பார்வையில் தான் பார்க்குறாங்களோ, இவங்க நம்மளை இப்படி தான் நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எனக்குள்ளே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே இருக்க சர்க்கிள் வந்து விட்டுருங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, அவங்களை கூட நம்ம அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்க வேணாம்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எப்போ பார்ப்போம், யாருக்காவது கல்யாணம்னா அந்த கல்யாணம் வீட்டில் பார்ப்போம், எப்பயாவது பார்ப்போம், ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். பட் நம்ம டே டு டே லைஃப்பில் மீட் பண்ணுறவங்க நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் போகிறோன்னா ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், ஒர்க் போகிற இடம், அதான் ரெண்டு ஒன்று தான். ஸோ ஸ்கூல் டைமில் எனக்கு வந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டான ஒரு லுக்ஸ், ஜட்ஜ்மெண்ட்டான விஷயங்கள் எனக்கு முதல்ல கண்டுபிடிக்க தெரியல. ஸ்கூல் டைம் அது ஒரு மாதிரி ஒரு ஃபேஸில் போயிடுச்சு. எனக்கு லக்கிலி நான் வந்து அந்த மாதிரி தனியாக ஃபீல் பண்ணதில்லை, யாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணது கிடையாது. அண்ட் எனக்கு ஞாபகம் இல்லை நான் யாரையாவது அந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருப்பேனா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. நான் என்னுடைய மெச்சூரிட்டி இல்லாத ஒரு தனத்தினால நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஸ்கூல் அது எனக்கு ப்ராப்பரான ஒரு ஐடியா கூட இல்லை, நான் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. எல்லாமே வந்து கலர்ஃபுல்லான மெமரிஸ் மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்கும் எனக்கு ஸ்கூல். ஸோ அடுத்து காலேஜ், காலேஜ் உள்ளே போனவுடனே ஜட்ஜ்மெண்டல் லுக்ஸ் வர ஆரம்பிச்சது. பட் எனக்கு அதை பெரிய ஒரு விஷயமா வந்து எடுத்துக்க தெரியல. காலேஜ்ல எனக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருந்தது, அண்ட் கவலைப்படுறதுக்கும் நிறைய விஷயம் இருந்தது. என்ன வந்துட்டு பார்த்து யாரோ ஜட்ஜ் பண்றாங்க அந்த அளவுக்கு அதை டீப்பா எடுத்திருப்பேன், அதையும் யோசிக்க வந்தது எனக்கு ஒரு ஆப்ஷனா அது தெரியலையோ என்னமோ. ஸோ நான் காலேஜ்லயும் அந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப கிளியரா வந்து பார்க்கல, அதில் அஃபெக்ட் ஆகல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஆஃபீஸ் போகும்போதும் சீரியஸாவே எனக்கு வந்து அது தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் எல்லாருக்கூடையும் பேசுறதுக்கு மிங்கிள் ஆகுறதுக்கு ஹெசிடென்டா இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிட்ட அப்புறம் ஜட்ஜ் பண்றது அங்கேயும் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியலை. ஸோ எங்கேயுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சப்போர்ட் சிஸ்டமாச்சும் இருக்கும். ஸோ காலேஜ் இருந்தபோது, காலேஜ் போகிறபோது, வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால் காலேஜ் உள்ள கிளாஸ் உள்ள என்ன நடந்தாலும் நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளோட போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஆஃபீஸ்க்கும். ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல்மேட்டே ரெண்டு பேர் வந்தோடனே எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஓகே, நம்ம சேஃபாக இருக்கும், சேஃபாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. யாருமே நம்ம கூட இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணவே கிடையாது. ஸோ அடுத்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் குவிட் பண்ணிவிட்டு மெயினாக இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்தோடனே
மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வந்தபோது நான் இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி உள்ளே ஆல்ரெடி இருந்தவங்களெலாம் பார்த்தம்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ரேஞ்சில் இருந்தாங்க. ஒரு ரேஞ்சில் மேக்கப் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனே வந்து பார்த்திங்கன்னா ஹாபியாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போது இதே வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் வந்திருக்காங்க. அண்ட் ஜென்ரலாகவே நம்ம வந்துட்டு இப்போ சென்னை சிட்டி உள்ளே போயிட்டோம்னா எப்படி இருப்பாங்க ஆளுங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அண்ட் நான் வந்துட்டு அப்படி கிடையவே கிடையாது, உங்களுக்கே தெரியும் நான் சொல்லியிருக்கேன் நான் எந்த மாதிரி இருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு நான் என்னுடைய ஒரு அப்பியரன்ஸ், என்னுடைய ஒரு பர்சனல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது இதுன்னு போட்டு அந்த ஒரு ஃபேஸில் இருந்தபோது நான் இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது நான் ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள் வந்துட்டு என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத சில விஷயங்கள். அண்ட் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு வேற யாருக்கும் என் கண்ணுபட நடக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து நான் வந்து ஆசைப்பட்றேன். அந்தளவுக்கு பெருசாலாம் எதுவும் பெரிய கொடுமைலாம் நடந்தது கிடையாது, அந்த மாதிரி யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி வந்து ஆசைப்படுவேன், அந்த மாதிரி யாரும் என் கண்ணு முன்னாடி ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் சொன்னதாக தான், என்னால் மிங்கிள் ஆக முடியல, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஆளுங்கிட்ட மிங்கிள் ஆக முடியல, அவங்க பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்குது, பார்க்குறதே வந்து நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அதனாலே பேச மாட்றாங்க அப்படின்ட்டு. யா கண்டிப்பாக நம்மளுமே வந்துட்டு நமக்கே தெரியாமல் யாரையா பார்த்தோடனே வந்துட்டு ஓகே இவங்க வந்து ஹை கிளாஸ் ஆளாக இருப்பாங்க, இந்த மாதிரி போஷான ஒரு ஏரியாவிலேருந்து வர ஒரு ஆளாக இருப்பாங்க, இவங்க இவங்க கூட பேசுவாங்க, இவங்க இவங்க கூட பேச மாட்டாங்க, அந்த மாதிரி நம்ம 1000 நம்ம வந்துட்டு அசியூம் பண்ணிப்போம். ஸோ இதே மாதிரி தான் மற்றவங்களும் நம்மளை வந்து அசியூம் பண்ணிப்பாங்க, நம்ம வந்து பயப்படுவோம். நம்ம எப்போ மற்றவங்களை பற்றி யோசிக்கிறோமோ அப்போ தான் மற்றவங்க வந்து நம்மளை பற்றி யோசிக்கிறாங்கன்னு நம்ம வந்துட்டு திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அதுதான் உண்மை. நான் எனக்கே தெரியாமல் யாரையா பார்த்துட்டு வாவ் அவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க, ஸோ அவங்க இப்படி தான் இருப்பாங்க, நான் ஜட்ஜ் பண்ணியிருப்பேன். ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து தப்பான ஒரு விதத்தில் ஜட்ஜ் பண்ணுறது மட்டும் கிடையாது, நல்ல விதத்தில் ஜட்ஜ் பண்ணுறது தான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது. ஓகேவா, ஜட்ஜ் பண்ணுறது பீப்புள் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு பயம், அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு நல்லா வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவுடனே. நான் வந்து தெளிவாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நான் இந்த லைனில் போன அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு என்னுடைய லுக்ஸ்க்காக நான் ட்ரையல்லாம் வந்து பண்ணும்போது அவங்க நம்மளை ஹேண்டில் பண்ணுறதே தெரியும், அவங்க நம்ம கிட்ட அவங்க நம்ம கிட்ட பேசுறதுலே தெரியும். ஸோ ட்ரையல் செஷன்லாம் எடுத்தபோது என்ன என்னுடைய அப்பியரன்ஸ் பிடிக்கல, அவங்களுக்கு ஏதோ என்னோட வைப் பிடிக்கல அவங்க வந்து முகத்துலேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்ன வேணான்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆக்சுவலி டீப்பாக போவேனா, பட் ஆனால் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்த்துட்டு கூட ஒரு இப்படி ஸ்னாப் பண்ணுற அந்த செகண்டில் வந்துட்டு ஒரு சிலரோட ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் இப்படி ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துட்டு, ஏன்னா அவங்க பேசி சிரிச்சுட்டே இருப்பாங்க, அப்படி திரும்பி என்னை பார்த்தோடனே வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம டிவிலெலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். லிட்ரலாக அந்த ஒரு சுச்சுவேஷன் நடந்தப்புறம்லாம் நான் பாத்ரூமில் போய் உட்காந்து அழலாம் செஞ்சுருக்கேன். இப்போ வரைக்கும் வேறு மாதிரி யோசிச்சா அவங்க உண்மையாக என்னை பார்த்து தான் 100% அப்படி பண்ணாங்களான்னு கூட தெரியல, ஆனால் அந்த ஒரு செகண்ட் அவங்க எனக்காக தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்லாம் மட்டும் நான் எப்பயுமே யோசிக்கவே கூடாது என் லைஃப்பில் நான் வந்து நினச்சி வச்சுருந்தேன். பட் நான் மட்டும் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது, சும்மா நான் எனக்கு தோணுறதுலாம் சொல்கிறேன்ற மாதிரி கிடையாது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயம். இப்படி சொன்னால் கொஞ்சம் ஓவராக இமோ இமோ ஆகிடுவேன், அதனால தான் எதுவும் சொல்கிறது கிடையாது. எனிவேஸ் அடுத்த வாட்டி நான் அவங்கள மீட் பண்ணும்போதோ இல்லை அவங்க இருக்கிற அந்த ஏரியாவுக்கு நான் போகும்போதோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன், ஓ நீங்கள் என்னுடைய லுக் பார்த்து இப்படி ரியாக்ட் பண்ணீங்கல்ல நானும் இப்படி வருவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் அவங்க ரேஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு போனேன். ஆனால் உண்மையாக அவங்க வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு தெரியல, அவங்க முத நாள் கொடுத்த அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரியாக்ஷனை ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி அடுத்த நாள் வாவ் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டனோ என்னமோ, அடுத்த நாள் போய் பார்த்துட்டு என்ன ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்றது. அப்போ தான் நான் வந்து யோசித்தேன், ஆக்சுவலி கைஸ் அந்த ரியாக்ட் பண்ணது வந்து பையன் யாரும் கிடையாது, பொண்ணு தான். ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஹர்ட் ஆகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பையன்கள் நமக்கு தரது விட பொண்ணுங்க தான். எனக்கு கூட சத்தியமாகவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கமெண்ட்ஸ் வந்து 90% இருக்கா, கெட்ட கமெண்ட்ஸ் 10% இருக்கா, 10% பொண்ணுங்களாக தான் இருக்கும். அந்த 90% நல்ல கமெண்ட்ஸில் 85% பொண்ணுங்க, 5% பசங்களாக இருப்பாங்க கன்ஃபார்மாக. ஓகேவா, பசங்கன்னா இதில் சின்ன பசங்களாக இருப்பாங்க, அக்கான் தான் சொல்லியிருக்காங்க, அப்படி தான் நான் சொல்கிறேன். ஸோ நிஜமாகவே பொண்ணுங்களுக்கு வந்து அந்த ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களை தூக்கி விடுறதுக்கும் பவர் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு டபால்னு கீழே தள்ளி விடுறதுக்கும் வந்து அந்த பவர் இருக்குது. அதை எப்போ எங்கே யாருக்கு செய்யணும் அப்படின்றது மட்டும் தான் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஹா, ஸோ அடுத்த நாள் அப்படி போனோடனே அப்போ தெரிஞ்சிருச்சு ஓகே நம்மளை கண்டுக்கல அப்படின்ற மாதிரி. அண்ட் அப்போ தான் நான் யோசித்தேன், நான் எதுக்கு மற்றவங்களுக்காக என்ன மாற்றிக்கணும் அப்படின்றது.
ஸோ நான் அப்புறம் அடுத்த வாட்டியிலேருந்தும் நான் வந்து என்ன பண்ணேன், நான் எப்பயும் போகிற மாதிரியே தான் போனேன், நான் எப்பயும் இருக்க மாதிரியே தான் இருந்தேன். அப்போது இதுதான் லைஃபா, இப்படி தான் இருக்குமா, வெளி உலகம்னா இதுதானா அப்படின்றது எனக்கு அப்போ தான் வந்து தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு சுடிதார் அண்ட் ஷால் போட்டு மால் போகிறதுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ யூஸ் டு கோ, இப்போ நான் சுடிதார் அண்ட் ஷால் போட்டு தாராளமாக போவேன். அப்போது வந்துட்டு என்னமோ அந்த ஏரியாலாம் வந்துட்டு ஜீன் அண்ட் டாப் மட்டும்தான் போட்டு போகணும், இல்லை குர்தா அண்ட் லெகின் மட்டும்தான் போட்டு போகணும், அந்த மாதிரி போஷாக இருக்கிற மாதிரியான ஏரியா சுடிதார் அண்ட் ஷால்லாம் போட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஸ்டேஜ். அப்போ நான் போட்டுட்டு போகிறேன் அப்படின்னா, போட்டுட்டு போனேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு கடவுளில் போய் ஏதாவது வாங்குறது கூட ரொம்ப ஒரு மாதிரி ஹெசிடென்ட்டாக இருக்கும். இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோமே, போகணுமா கடவுளில், சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் இது நான் சொல்லியே ஆகணும், நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஏதோ கொஞ்சம் மாடர்னாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் ஏரியா இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டோன்னு வைங்களேன், அங்கே அந்த வேலை செய்கிற ஆளுங்க நம்மளை ஒரு லுக்கு விடுவாங்க பாருங்க. ஆஹா, அவ்வளோதான், செம்மையாக இருக்கும். அதுவே ஏதோ எங்கேயோ வேற்று கிரகத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகும். நம்மளை அவ்வளோ வித்தியாசமாக வந்து பார்ப்பாங்க, பார்த்துருக்காங்க எல்லாரும், அப்படி கிடையாது சிலர் அப்படி பார்த்துருக்காங்க. இப்போலாம் வந்து ஃபன்னாக இருக்கும், இப்போலாம் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா என்ன பார்க்குற அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன் திருப்பி. ஸோ அப்போ வந்துட்டு அதுவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும், ஓடி வந்துடுவேன் வெளியில். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற எல்லாருமே என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்க, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்க, நான் எப்படி இருக்கிறதுக்கு என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்க, நான் எப்படி இருக்கிறத பார்த்து என்னுடைய ஸ்டேட்டஸ் லெவல் ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அப்படி நான் யோசிச்சுட்டே இருந்ததுனாலேயோ என்னமோ யாராவது என்ன சும்மா பார்த்தா கூட எனக்கு அதே மாதிரியே தோணிகிட்டே இருந்தது. அண்ட் இந்த விஷயத்த வந்து எனக்கு ரொம்ப நல்லா பிரேக் பண்ண ஒரு ஆள் யார் என்னோடய லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ருதி. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆக்ருதி ஃப்ரம் மெஸ்மரைஸ் மேக்கப். இந்த விஷயம்லாம் நான் அவ்வளோவா ஷேர் பண்ணது கிடையாது. அவங்க ஒரு பர்சனாக எப்படி வந்து என்னை அக்செப்ட் பண்ணாங்கன்னா, ஒரு ஆளாக அவங்கள பார்க்கும்போது நான் அப்போ இருந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு இவங்களாம் நம்ம கூட பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் சத்தியமாக நான் சொல்கிறேன், அவங்க எனக்கு கொடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி, மோட்டிவேஷன் மாதிரி என் லைஃப்பில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சில பேர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம்லாம் நான் வந்துட்டு என் அம்மா அப்பா கிட்டலாம் அவ்வளோவா ஷேர் பண்ணது கிடையாது. ப்ராபப்ளி எங்கள் அம்மா பார்த்துட்ருப்பாங்க, என்னடி இவ்வளோ இதெல்லாம் சொல்கிறேன் என்னமோ சொல்கிறேன் அப்படின்ட்டு. பட் யா, இதெல்லாம் வந்து நான் அவ்வளோவா ஷேர் பண்ணது கிடையாது, ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் தம் இந்த விஷயம்லாம் பற்றி. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நான் இதெல்லாம் அந்தளவுக்கு நான் பெருசாக ஷேர் பண்ணது கிடையாது. பட் அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி பர்சனலான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. பட் ஒர்க் ரிலேட்டடான ப்ரொஃபஷ்னலான விஷயங்கள் தான் வந்து நிறைய எனக்கு சொல்லியிருக்காங்க, நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நான் முடிவு பண்ணேன், நம்ம பார்க்குற எல்லாருமே நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது, நம்ம கரெக்டான கண்ணுங்களுக்கு போகிறோம்னா நம்ம கரெக்டான ஒரு பாதையில் இருக்கோம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்துட்டு எனக்கு அவங்க மூலியமாக தெரிஞ்சது. ஸோ நான் என்னுடைய லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். இப்போ நான் சில பேருக்கு இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க என்கிட்ட கொடுத்த சில டிப்ஸ் தான் வந்துட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ப்ராபப்ளி அவங்களுக்கே இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, நான் எப்போ சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கலாம். பட் அவங்க சொன்ன நிறைய விஷயம், அவங்க எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் என்னுடைய லைஃப்பில் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லியிருக்கேன், ஆஃபீஸ் இருந்த வரைக்கும் காலேஜ் இருந்த வரைக்கும் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. பட் அதுலேருந்து வெளியில் வந்தோடனே வெளி உலகம் இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது. யார நம்புறது, எங்க போறது, என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே தெரியல. சோ வெளி உலகத்துக்கு நீங்க வந்தீங்க, வெளி உலகத்தை இந்த மாதிரி ஃபேஸ் பண்றீங்க பாக்குறீங்க அப்படின்னா, மற்றவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து யோசிக்கிறதுக்கு போகவே போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க, இக்னோர் பண்ணுங்கள். ஓகேவா, இக்னோர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் பண்ணுங்கள். அது ரொம்ப நம்ம பண்ண முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். உங்ககிட்ட டைரெக்டாக வந்து உங்களை பற்றி ஏதோ சொல்கிறாங்க, நீங்கள் எது சொன்னாலும் அதுக்கு நெகட்டிவாக சொல்கிறாங்க, இல்லை அப்போஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட பொலைட்டாக எடுத்து சொல்லிட்டு வந்துடுங்க, இது என்னோடைய ஒரு தாட், இது என்னோடைய ஒரு அப்பியரன்ஸ் ஸ்டைல், இது நான் இப்படி தான் இருப்பேன். ஸோ அதில் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா என்கிட்ட நீங்கள் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி பொலைட்டாக அழகாக சொல்லிட்டு வந்துடுங்க. நம்மளும் குடிமி புடி சண்டை மாதிரி, நீ மட்டும் என்ன பண்ணுற அப்படின்னு போனால் அவங்களுக்கும் நமக்கும் வந்து வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அடுத்தது டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், டிஸ்ட்ராக்ட் ஆஸ் இன் உங்களை நீங்களே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வே ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு கேட்குறது. நான் காதில் ஹெட்செட் போட்டுட்டேன் அப்படின்னா நான் வேறு உலகத்துக்கு போயிடுவேன், யாருமே என்னை எதுவுமே பண்ண முடியாது. என் மூஞ்சி முன்னாடியே வந்து என்னை பற்றி எது சொன்னாலும் ஐ லிட்ரலி ஓன்ட் கேர்,
போய்க்கோ அடுத்த பாட்டு அப்படின்ட்டு நான் வந்து போட்டு உட்காந்துருவேன். இந்த அந்த பாட்டு கேட்குற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான ஒரு மென்டல் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். சிலருக்கு வரைஞ்சா பிடிக்கும், சிலருக்கு டூடில் பண்ணால் பிடிக்கும், சிலருக்கு மெடிடேட் பண்ணால் பிடிக்கும். ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு பாட்டு தான். நான் என்ன பண்ணாலும் எனக்கு அட் த எண்ட் வந்து அது பாட்டு கேட்கறதுல தான் வந்து நிற்கும். ஸோ பாட்டு கேட்குறது எனக்கு ஒரு அப்சல்யூட் வே ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். நான் அப்படி பண்ணிட்டேன்னா வேற உலகத்துக்கு போயிடுவேன். என்னை பற்றி எதுவுமே நான் கவலைப்பட மாட்டேன், என்னை சுற்றி இருக்கவங்களை பற்றியும் எதுவும் யோசிக்க மாட்டேன். ஸோ யா, அந்த மாதிரி நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணும் போது எது உங்களை டக்குன்னு அப் பண்ணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் அந்த ஒரு லைஃப்குள்ளே, அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜட்ஜ்மெண்டலாக இவங்க நம்மளை பார்க்குறாங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி ஆள், அவங்க உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பாருங்கள். அவங்க உங்களோட லைஃப்பில் இன்னொரு சர்க்கிள்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட பேசி தான் புரிய வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, இல்லை நான் ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசி தான் புரிய வைக்கணும். உங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியல, இல்லை ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி இந்த ஒரு ஃபேஸ் வரைக்கும் தான் இவங்க இருக்க போகிறாங்கன்னா விட்டு தள்ளுங்க, போய் போகிறாங்க அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவங்க உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்களா, திரும்பி அதே மாதிரி அவங்கள பார்த்துட்டு வந்துருங்க. அது கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொன்னல அது மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், ஓடி வந்துடுவேன். ஸோ யா, ஜட்மெண்டல் பீப்புளை கிராஸ் பண்ணி வர அந்த ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவள் தான். இந்த லைஃப்பில் இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் இருக்கும்னு கிடையாது, லைஃப் லாங் உங்களுக்கு வந்து இது இருக்கும். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி இக்னோர் பண்ண கற்றுக்கிட்டீங்க, அதை அப்படியே போ அப்படின்ட்டு இருக்கிறதுக்கு கற்றுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யாராலையும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. மூஞ்சுக்கு நேராக வந்து நான் உன்னை வெறுப்பேற்றுறேன், நான் உன்னை காந்தி ஏற்றுறேனாலும் வைப்பேன் அப்படின்ட்டுருவீங்க. எதையும் ஹார்ட் கெடுத்துட்டு போவாதீங்க. நான் சொன்ன மாதிரி யார் உங்களை ஹர்ட் பண்ணுறாங்கன்றதும் ரொம்ப முக்கியம். யாருன்னே தெரியாதவங்க பண்ணுறாங்கன்னா விட்டு தள்ளுங்க, தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க, வேண்டியவங்க பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட பேசி சரி பண்ண பாருங்கள். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எனக்கு வந்து கேங்காக வெளியில் போகணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, எனக்கு ஒரே ஒரு தான் ஃப்ரெண்டாக இருக்காங்க, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிக்கிறது, என் கூட எப்படி சேருவாங்க, நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான குவஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு. என்னுடைய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஃப்ரெண்டும் ஆக மாட்டேன். ஃப்ரெண்டாக ஆவேன், பட் நமக்கு தெரியும் நம்ம வைபும் அவங்க வைபும் ஒத்து போகுதா அப்படின்ட்டு. அதையும் மீறி சில விஷயங்கள் வந்து நமக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாத மாதிரி இருக்கும்போது நம்மளாக போய் வாலண்டியராக திணிச்சக்கூடாது, நான் வந்து இவங்க ஃப்ரெண்டாக ஆக போகிறேன் அப்படின்ட்டு. அது வந்து தானாக அமையணும். உங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு முதல்ல எதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்ட்டு யோசிங்க. நிஜமாகவே சிலருக்கு வந்து எப்படி இருக்கும் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கூட அவங்கக்கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்டாக இருக்க முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. வெளியூரில் வந்துட்டு வேலைக்கு போயிருப்பாங்க, லாங்குவேஜ் பேரியர்னால ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டு யாருமே ஒழுங்காக அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து யார் கூட ஜெல்லாகாத மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களை நீங்களே டிஸ்கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை நீங்களே வந்து ஃப்ரெண்டாக்கிக்கோங்க, உங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. நான்லாம் இப்போ சொன்னேன்னா ரொம்ப கிறுக்குத்தனமாக இருக்கும், நான்லாம் தனியாக எதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு நானே வந்து பேசிப்பேன், இதை நீ பண்ணு, இதை இப்படி பண்ணு, இது இப்போ பண்ணு, இது ஏன் இப்படி இருக்குது, அந்த மாதிரி நானே எனக்கு பேசிப்பேன். நீங்கள் இப்படி பேசலாம், இல்லை உங்களுக்கே அது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக இருந்தது அப்படின்னா டைரி எழுதலாம், வேறு இதில் அதை எழுதி வச்சுக்கலாம், பேப்பரில் எழுதலாம், எதுலேயும் ஒன்றத்தில் எழுதலாம், உங்கள் மனசில் இருக்கிறது நீங்கள் சொல்லலாம். ஃப்ரெண்டு எதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலி, ஏதோ ஒரு ஷேர் பண்ணிக்கணும், விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது. அடுத்து வரேன், காசிப் பண்ணுறது அப்படின்றது. காசிப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாலண்டியராக உட்காந்து காசிப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் உட்காந்து ரெகுலேட் பண்ணுவீங்க, கடவுளே இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. நான் அந்த கேட்டகரி. ஜாலியாக இருக்கும் நிஜமாகவே காசிப் பண்ணுறது வந்து, நிஜமாகவே ஜாலியாக இருக்கும். சீரியஸாக நான் வந்துட்டு அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்மளாம் அப்படி தான் வந்துட்டு மேனுஃபேக்சர் செய்யப்பட்டிருக்கோமே. காசிப் இதெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். நமக்கே தெரியாமல் நம்ம வந்துட்டு பேசுவோம், பேச ஆரம்பிப்போம், அது அங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து அங்கே போகும், அப்படி இப்படி போய் அது காசிப்பாக தான் முடியும். ஆனால் உண்மையாகவே வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம், டைம் வேஸ்ட் விஷயம். அந்த காசிப் பண்ணுறது நீங்கள் யாரை பற்றி பண்ணுறீங்களோ அவங்க காதுக்கு போனால் மட்டும்தான் பிரச்சனை, ஓகேவா? போகிற அளவுக்கு நீங்கள் வந்து பெருசாக எதுவும் காசிப் பண்ண வேணாம், ஆனால் பண்ணுறது வேஸ்ட். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், உங்கள் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ நீங்கள் பண்ண காசிப்பெல்லாம் நினச்சி பாருங்கள், அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்னு நினச்சி பாருங்கள். டைம் வேஸ்ட் தான், அது லிட்ரலாக டைம் வேஸ்ட் தான். நானாக சம்டைம்ஸ் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும் போதே யோசிப்பேன், இது இப்போ தேவையா, இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பேன். ஸோ காசிப் அப்படின்றது வந்துட்டு நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும், கதை கேட்குறது கதை பேசுறது ஜாலியாக இருக்கும். பட் அது தேவையில்லாத ஒரு விஷயம், அவசியமே இல்லாத ஒரு விஷயம், அட் த எண்ட் அது யாருக்குமே யூஸே இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜும் நான் நினைக்கிறது வந்து அதுதான். உங்களுக்கு நீங்களே ஃப்ரெண்டாக இருக்கும்போது இந்த மாதிரியான தேவையில்லாத காசிப்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இன்வால்வ் ஆக மாட்டீங்க. இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் பாருங்கள். நீங்களே எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, நான் வெளியில் போக முடியல அப்படின்லாம் மட்டும் பார்க்குறீங்க. ஸோ நான் என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் மட்டும் ஒரு பெரிய கேங் இருக்குது.
ஸோ எப்பயோ எல்லா மீட்டிங்ஸ்லேயும் ஒன்றா வந்து நாங்கள் ஜாயின் ஆகிடுவோம். காலேஜ் போனவுடனே ஒரு கேங் மாதிரி ஒன்று இருந்தது, பட் அட் த எண்ட் எனக்கு ஒன்றே ஒன்று தான் வந்துட்டு உருப்படியாக முடிஞ்சிச்சு, ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு. ஆஃபீஸ் போகும்போது அதை இன்னும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே வந்து ஹாய்னா ஹாய் பாய்னா பாய் மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு வந்து இன்டீரியராக உள்ளே இருக்குது, பட் எங்களுடைய ஒர்க் ஸ்டைல்னால எங்களால் வந்துட்டு ரெகுலராக வந்து யாருக்கூடையும் வந்துட்டு அப்படியே டச்சில் இருக்க முடியலை, யாருக்கூடையுமே என்னால் டச்சில் இருக்க முடியலை. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பட் எனக்கு தெரியும் நான் அவங்கள எவ்வளோ வேல்யூ பண்ணுறேன் அப்படின்றத, அவங்களுக்குலாம் தெரியுமா எனக்கு தெரியல, பட் ஐ ட்ரூலி வேல்யூ தெம். இப்போ நான் என்ன நானே என்கேஜாக வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும்போது, எப்பயுமே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு டிபெண்ட் பண்ணியே இல்லை நான். அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னும் போது அவங்க எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன்னா நான் அவங்க மேலே வச்சுருக்க ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் மேபி அவங்க எனக்கு எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து பெரிய கேங் கூட வந்துட்டு வெளியெல்லாம் போகணும், நிறைய பேர் போகிறாங்க, என்னால் அவங்க கூடலாம் போக முடியலை, அந்த மாதிரி நான் அப்படி மிங்கிள் ஆகுறது அப்படின்றது. இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேங் அமைஞ்சிருச்சு, ஓகேவா, நீங்கள் ஜாலியாக வந்து எங்கேயோ வெளியிலலாம் போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் கேங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தீக வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போயிட்டுருக்கு. பட் ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது, உங்கள் பர்சனல் எமர்ஜென்சி, பாய் ஃப்ரெண்ட் ட்ராமா அந்த எமர்ஜென்சி கிடையாது, ஏதோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பர்சனல் ஃபேமிலி ரிலேட்டடான பர்சனல் விஷயம் வருது, நீங்கள் யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல, ஃப்ரெண்டுக்கிட்ட போகணுன்னு நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க, ஓகேவா, உங்கள் மைண்டில் இருக்குது. உங்ககிட்ட உங்கள் கேங்கில் வந்துட்டு ஒரு 10-15 பேர் இருக்காங்கன்னு வைங்களே, நீங்கள் 10-15 பேரையும் காண்டாக்ட் பண்ணுவீங்களா, இல்லை யாராவது ஒருத்தவங்களை ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுவீங்களா? ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் விஷயம் வந்துட்டு அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே விஷயம் போகும், ரொம்ப ரொம்ப பர்சனல் இது, ரொம்ப பர்சனல், ஓகே. ஸோ யாராவது ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் கேட்பீங்களா, இல்லைனா 15 பேர்கிட்டையும் கேட்பீங்களா? ஸோ உங்களுக்கு தேவை அண்ட் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னும் போது உங்ககிட்ட நிற்க போகிறது ஊராளாக தான் இருக்கும். ஸோ உங்ககிட்ட வந்து 15 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் 15 ஃப்ரெண்ட் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னும் போது ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டு நீங்கள் போக போகிறீங்க. அந்த ஃப்ரெண்டே வரலனாலும் யாராவது ஒரு ஃப்ரெண்டாக உங்களுக்காக வந்து காமிக்க போகிறாங்க அவங்கள அவங்களே. எத்தனை பேரை நம்ம வந்து ஃப்ரெண்டாக ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது வந்து முக்கியம் கிடையாது, நீங்கள் யார் கூட வேணால் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்போட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பாண்ட் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்ட் யார் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களால் யார் கூடயும் க்ரியேட் பண்ண முடியல, இல்லை மற்றவங்க யாராலையும் உங்ககிட்ட க்ரியேட் பண்ண முடியலன்னா வெயிட் பண்ணுங்கள். சும்மா காலேஜில் ஃப்ரெண்ட் அமையலைனா உங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு ஃப்ரெண்டே இருக்க போகிறது கிடையாது, அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வெல்கமிங்காக இருங்க, வார்ம் ஹார்ட்டடாக இருங்க, நல்லா பேசுங்க, அவ்வளோதான், அது போதும். உங்களோட வைப் யார் வைப் கிடையாது செட் ஆகுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட மறுபடியும் தேடி வருவாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா லவ் மாதிரி தானாக அமையிறது தான், நீங்களாக போய் வாலண்டியராக வாங்கிக்கிறது கிடையவே கிடையாது. ஸோ இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ், நீங்கள் வெயிட் பண்ணணும். ஹாய்னா ஹாய், பாய்னா பாய், நம்பர் ஷேர் பண்ணிக்கிறது, வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுறது, போஸ்ட் வந்து லைக் பண்ணுறது, ஃபேஸ்புக் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட், இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உங்கள் மனசுக்கு தெரியும் உங்களுக்கு யார் ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு, கண்ணை முழிட்டு இப்போ நினைங்க, யார் உங்களுக்கு ஒருத்தவங்க டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட் ஜோனில் வராங்க அவங்க தான் உங்கள் ஃப்ரெண்ட், ஓகேவா? அந்த மாதிரி யார் உங்களுக்கு தெரியறாங்களோ அவங்கக்கிட்ட பயங்கர லாயலாக இருங்க, ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருங்க, எப்பயுமே எந்த விஷயத்தையும் வந்துட்டு போய் சொல்லாதீங்க, மறைக்காதீங்க, அவங்ககிட்ட நிஜமாலுமே ரொம்ப லாயலாக இருங்க. அது ஒன்று தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு ரொம்ப நாளுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது வந்து நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போயும் வந்து தனியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி ஃப்ரெண்டே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஷுவராக தெரியும் என்ன ஃபாலோ பண்ணுற நீங்கள் நிறைய பேர் எவ்வளோ க்யூட்டாக ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு என்கரேஜ் பண்ணிக்கிறீங்க தெரியுமா? நான் இந்த மாதிரி சண்டே சிட்சாட் செஷன்ஸோட கமெண்ட் செக்ஷன்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி ஏதோ ஒரு வீடியோ எனக்கு ஷுவராக தெரியல, ஒரு 2-3 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களுக்கு நடந்த விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏதோ சொன்னபோது எத்தனை பேருக்கு தெரியுமா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரிவர்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ வாஸ் ட்ரூலி பியாண்ட் ஹாப்பி, சீரியஸாகவே சொல்கிறேன். நான் வந்து நினச்சேன் என்னடா இது பொண்ணுங்களை எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டுற மாதிரி தான் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. அது சத்தியமாக கிடையாது. நான் யூடியூப் வந்த அப்புறம் என்னை என்கரேஜ் பண்ணுற ஒரு ஒரு சோல் பார்த்த அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு இவ்வளோ வந்துட்டு என்கரேஜ் பண்ணுமா அப்படின்ட்டு. லவ் பண்ணுறது அது ஓகே, பொண்ணு லவ் பண்ணுறது அப்படி சொல்ல, நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு லவ் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். பொண்ணு லவ் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது, அதை பற்றி நம்ம இப்போ பேசலை. ஆனால் நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக வச்சுட்டு லவ் பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது அது வந்துட்டு நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப கிரேஸியாக தீவிரமாக ஃபாலோ பண்ணி என்கரேஜ் பண்ணுறது சம்மந்தமே கிடையாது. நான் உங்களுக்கு எந்த விதத்தில் சம்மந்தம் சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் எனக்கு எத்தனை பேர் எவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணுறீங்க, அது நான் எத்தனை பேருக்கு இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் பண்ணியிருக்கேன்னு கூட தெரியல. என் அம்மா சீரியஸாகவே அதுக்கெலாம் நான் ரொம்ப 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 தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி
எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ரெண்டு பேர் ஃபேன் பேஜ் வேறு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது அவங்களோட அந்த ஒர்க்லாம் பார்க்கும்போது எனக்கு சத்தியமாகவே ரெஸ்பெக்ட் தான் பண்ண தோணுது. எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எனக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, எஃபோர்ட் போடுறாங்க. ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ பண்ணுவாங்களா? பையன் பண்ணுறானா ஓகே, ஏதோ இம்ப்ரெஸ் பண்ண பண்ணுறான் அப்படி இப்படி நம்ம வந்துட்டு நான் அப்படி தான்ப்பா யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகேவா? அதுவும் குட்டி குட்டி பொண்ணுங்க, அக்கா 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 அக்கான்னு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஆர்வமாக நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது சீரியஸ்லி வா ஓகே, இன்னும் உலகம் வந்து அழகாக தான் இருக்குது, எதுவும் எங்கேயும் நாசமாக போகல, அதனால் பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குது சீரியஸாகவே. ஸோ ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படின்னு வந்து கவலைப்படவே படாதீங்க. வி ஹாவ் திஸ் ஓப்பன் போர்ட்டல், இந்த கம்யூனிட்டி இருக்குது, நம்ம கம்யூனிட்டி இருக்குது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு எதாவது சொல்லணும் போல் இருக்குன்னா சொல்லலாம், இல்லை ப்ரைவேட்டாக எதாவது சொல்லணும் போல் இருக்குன்னா எனக்கு டிஎம் பண்ணலாம், இல்லைன்னா இமெயில் பண்ணலாம். ஸோ கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் யாராவது கமெண்ட் இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா தாராளமாக போய் அவங்களுக்காக சில நல்ல வார்த்தைகள் சொல்லலாம், என்கரேஜ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறதுனா பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நடந்துட்டுருக்கு இதெல்லாம், ஸோ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஆனால் கண்டிப்பாக இதை இன்னும் நீங்கள் நிறைய பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். உண்மையாக நிறைய ஃப்ரெண்ட் இருந்தால் தான் நம்மளை வேல்யூ பண்ணுவாங்க, மதிப்பாங்க அப்படின்லாம் வந்து யோசிக்காதீங்க. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வந்து ஓப்பனாக இருங்க, ஓப்பன் மைண்டடாக வார்ம் ஹார்ட்டடாக இருங்க. நான் சொன்ன மாதிரி அதுவே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து அமைச்சு தர ஹெல்ப் பண்ணும். நான் ஏன் தமிழ் மேட்ரிமோனியில் வர மாதிரி திடீர்னு பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியலை. ஸோ கைஸ், இதோட இன்னைக்கு சிட்சாட் செஷன் அவ்வளோதான். இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம், எனக்கு மெயில் கூட பண்ணலாம். ஸோ யா, ஷார்ட் டைம் கைஸ். ஹாய் வசந்தா, சுபஸ்ரீ அண்ட் பூஜஸ்ரீ, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். என்னுடைய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. உங்களோட பேரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட் அவுட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நேமோட பண்ணுங்கள். இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.